வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். போட்டோசிந்தசிஸ் அப்படின்றது தமிழ்ல ஒளி சேர்க்கை அப்படின்னு பேரு. இந்த போட்டோசிந்தசிஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரமோ செடியோ கொடியோ அதுக்கு தேவையான ஃபுட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுவே தயாரிச்சுக்கிறோம். சோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து அதுவே தயாரிச்சுக்கிறது இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சன்லைட் வேணும், அப்புறம் வாட்டர் வேணும், அதுக்கப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வேணும். சோ இது எங்க முக்கியமா நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மரத்துல இருக்க இலைகள் இருக்கு இல்லையா, அங்கதான் நடக்கும். இலையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேல வந்து ஒரு வேக்சி மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து கியூட்டிகல். இதுல சின்ன சின்னதா வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு காட் செல்ஸ். ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு ஸ்ட்ரோமா. இதுவே நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்டோமாட்டா. நான் ஏற்கனவே வந்து சைலம் ஃபுளோயம் பத்தி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதை பத்தி வந்து கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு தேவையான தண்ணி எல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கிறது. இந்த தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி வெளியில போயிடக்கூடாது, அதனால இதுல இருக்க கியூட்டிகல் இருக்கு இல்லையா, அந்த வேக்சி லேயர் வந்து தண்ணி எவாப்ரேட் ஆகி போறத தடுக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோமா இருக்கு இல்லையா, அது வழி கார்பன் டை ஆக்சைடு இந்த லீஃப் வந்து எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து சூரியன்ல இருக்க சன்லைட்ல இருந்து எடுத்துக்கிறது. எது அப்படின்னா, குளோரோபிளாஸ்ட்ல இருக்க குளோரோஃபில் வந்து இந்த எனர்ஜியை எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப லீவ்ஸ்ல இருந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே போகுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டிரான்ஸ்பிரேஷன். இந்த ப்ராசஸ் வந்து ஈக்குவேஷன்ல சொல்லணும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து CO2, அதுக்கப்புறம் இதுக்குரிய வாட்டர் வந்து H2O, எனர்ஜியை வந்து இந்த குளோரோஃபில் வந்து சன்லைட்ல இருந்து எடுத்துக்கிறது. சோ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து குளுக்கோஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த ப்ராசஸ்ல இது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறோம், ஆக்சிஜனை வெளியே அனுப்பிடும். ஸோ டே டைம்ல வந்து போட்டோசிந்தசிஸ் யூஸ் பண்ணி குளுக்கோஸை வந்து தயாரிச்சிச்சு. நைட் டைம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இந்த குளுக்கோஸை வந்து ஆக்சிஜனை யூஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணும், வாட்டர் வேப்பர் ரிலீஸ் பண்ணும், அதுக்கப்புறம் எனர்ஜியையும் ரிலீஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் பத்தியும் செல்லுலார் ரெஸ்பிரேஷனை பத்தியும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.